ஈஸ்டர்ன் மசாலா அசல் மசாலாக்களின் அணிவகுப்பு பிரசன்ஸ் தி கிரேஸ் கிச்சன் ஷோஸ் பவர்ட் பை எத்னிக் ஹெல்த் கேர் அண்ட் லா அலேகிரியா இன்டர்நேஷனல் டூர்ஸ் பிரைவேட் லிமிடெட் கூடிய சீக்கிரம் டிஸ் கிச்சன் என்ன கிச்சன் டி டி ஃபார் திவ்யா டி யோ அப்படின்லாம் வைக்கோன் நீங்க நினைச்சே பார்க்காதீங்க நடக்காது அடியே இது காவாலி போய் ஊரு வேட்டி கட்டி வெயிட் ஆ தாண்டி அவமே விலகி ஓடுவேன் இது வந்து நம்ம மெத்தட் ஸ்டீவுக்கு யூஸ் பண்றது ரெஸ்டாரன்ட்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி இந்த மாதிரி அலக்கட் எப்ப இங்க இருந்து தூக்கி இங்க வச்சேன்னு தெரியல சார் நீங்களும் சேர்ந்து ஒரு செல்ஃபி கூட எடுத்து டாக் பண்ணலாம் எங்கள நாங்க வந்து என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வேற என்ன பண்ண முடியும் ஆமா உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள் அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க இதுவரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் ஒண்ணும் பண்ணல அதேதான் அவங்களுக்கு போய் சொல்றா கலாக்கா நான் புருஷன் வந்துறறா அங்க போய் போய் எட்டி பாத்துနေற ஆமா நஜ்மல்மே வந்திருக்கார் போல நஜ்மல்மே வா உங்க பேர் என்ன கோபாலே அப்பறது கோபாலே 4 4:30க்கு எல்லாம் எஸ்கேப் ஆயிருவானாம் ஹாட் வாட்டர் ஏன் யூஸ் பண்றோம் அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டு கேக்கலாம்ல சே பின்ன சே போஸ் கூட கேட்டிங்க தெரியல சாஃப்ட்னஸ் கேளுங்க இப்ப கேளுங்க இப்ப கேளுங்க கெத்தா சொல்ற பாருங்க நீங்க வந்து இதுக்கு ஹாட் வாட்டர் ஏன் யூஸ் பண்ணனும்னா இது மாதிரி நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப சாஃப்டாக வரும் இது மாதிரி கொஞ்ச நாளில் அவரை விரட்டி விட்டுருவாவோ மை ஃபேமிலி டோட்டல் டேமேஜ் முடிஞ்சு அவ்வளோதான் அவங்க குடும்பத்தில் நம்ம கும்மி அடிப்போம் இது மாதிரி எப்படி இந்த மாவுல மிளகு வந்துச்சு கன்ஃபார்ம் இந்த மாதிரி எங்கே வர போயிருக்கு மாதிரி பிகைன் வீட்டு வரையும் போயிடுச்சு இவர் இது மாதிரி டைரக்டர் ஓகே 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 இது மாதிரி வெல்கம் டு கிரேஸ் கிச்சன் கிரேஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம கூட கிரேஸ் மை பேபிமா இருக்காங்க ஷெஃப் விமல் கிளாஸ்டன் இருக்காங்க ஸோ அதே மாதிரி ரெண்டு ரெசிபியோட நாங்கள் இன்றைக்கி வந்து வந்திருக்கோம் வாட் ஆர் த ரெசிபீஸ் ஒரு நான்வெஜ் மட்டன் ஸ்டூ சூப்பர் அவங்க வந்து இடியாப்பம் பண்ண போகிறாங்க சிகப்பரிசி இடியாப்பம் சிகப்பரிசி இடியாப்பம் சாரி சிகப்பரிசி இடியாப்பம் ரெட் ரைஸ் இடியாப்பம் பண்றாங்க செம்ம காம்பினேஷன்ல இடியாப்பத்தை சாப்பிடுற மாதிரி நான் ஒரு மட்டன் ஸ்டூ பண்ணுவாங்க சூப்பர் சோ இந்த டெட்லி காம்பினேஷன் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் செஃப் நீங்களா மட்டன் ஸ்டூ பண்ண போறோம் ஓகே டன் வாட் ஆர் வி டுயிங் சோ 250 கிராம் மட்டன் எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கிறேன் ஒரு 5 விசில் விட்டு ரெடியா இருக்கு ஓகே டன் ஓகேவா இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேன் எடுத்துட்டு இதில் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் கோகோனட் ஆயில்னாவே நம்ம ஜீவனம் கோகோனட் ஆயில் கோகோனட் ஆயில் வந்து ஜீவனம் ஸோ இது வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்களும் வாங்கணுன்னா எங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே லிங்க் இருக்குது அதில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு வெப்சைட்டில் போய் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம் இந்த ஒரு 2 பட்டை 3 ஏலக்காய் ஒரு 3 கிராம்பு 1 டீஸ்பூன் மிளகு போட்டு ஃபுல்லாக அப்படியே கிரைண்ட் பண்ணாமல் கிரைண்ட் பண்ணாமல் முழு மிளகாவது ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறோம் அதை இதிலே ஆட் பண்ணிக்கிறோம் ஓகே ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் ஒரு பெரிய பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் சாரி மூணு பச்சை மிளகாய் ஓகே கருவேப்பிலை காரத்துக்கு இதில் வந்து பச்சை மிளகாவும் ஹோல் பெப்பர் மட்டும்தான் போடுறோம் ஆமாம் இல்லை வேறு எதுவுமே இல்லை காரத்துக்கு சொல்லுங்க எதுமா சொல்லுங்க எடுத்து கொடுத்துட்டு கிண்டிட்டேன் 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 இப்போ எப்பவுமே இதுக்கு வந்து சிம்பிள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது சிம்பிளான மலையாளியானா சிம்பிளான ஒரு சொல்லுங்க ஒரு மலையாள டிஷ் பண்ணும்போது அப்படி தானே பேசினா சிம்பிளா இல்லைனா கரெக்டாக பேசுறீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஷெஃப் ரொம்ப கலாய்கிறீங்க என்ன நீங்கள் ஜிஞ்சர் வந்து ஜூலியன் ஜூலியன்னா கட்டிங் டைப்பில் ஒரு நீல நீலமா கரெக்ட்டா வாவ் ஹை ஃபைவ் ஜூலியன்ஸ் வாவ்
அப்படி மலைச்சாரல் மாதிரி தூவணும். எவ்வளவு நேரம் வதக்கணும்? வதங்கற வரைக்கும் வதங்கணும். இப்போ வேற என்ன பண்ணணும் அடுத்து? அடுத்து வந்து இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். இது ரெஸ்டாரண்டில் ஸ்டீவ் பண்ணும்போதெல்லாம் அந்த திக்கனிங்காக வந்து சிலவங்க அந்த ஒரு அலக்காட்டு டிஷ் அடிக்கிறாங்க ஆர்டர் பண்ணதுக்கப்புறம். புரியல புரியல. அலக்காட் ஆர்டர் பண்ணுறீங்களா ரெஸ்டாரண்ட்டு? ஒரே ஒரு உருளைக்கிழங்கு பாயில் பண்ண உருளைக்கிழங்கு. ஸோ இப்போ வந்து வச்சுட்டோம். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கரெக்டாக சொல்கிறேன், மட்டன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஞ்சத்தூள், உப்பு போட்டு பாயில் பண்ணி பாயில் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த ஸ்டாக் வாட்டரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப டைலிட் ஆயிருச்சு. எல்லாத்துக்கும் கொய்ப்பு தான் காரணம். கஷ்டப்பட்டு லாக்டவுன்ல எல்லாம் கொஞ்சமாவது இப்படியானோ திரும்ப அவ்வளோதான். சி திஸ் பொட்டேட்டோ அண்ட் சீஸ் வந்து இட்ஸ் ஆப்ஷனல் ஒன்லி. ஓகே ஆப்ஷனல் தான் இது வந்து நம்ம ஸ்டைல் ஸ்டூ. ஓகே இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் 250 ml கோகோனட் மில்க், கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் கொதிச்சோடனே இறக்கிடலாமா? அவ்வளோதான். ஸோ இந்த அருமையான மட்டன் ஸ்டூக்கு மெயின் டிஷ் மை பேபி மாஸ் டூயிங், வாட் ஆர் யூ டூயிங்? சிகப்பரிசி இடியாப்பம். ஃபார் த இடியாப்பம் எல்லாமே ஆல் செட். என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இதுக்கு? இது ஈஸியாக முதல் இடியாப்பம்ன்ற ஒரு விஷயம் எல்லாரும் கஷ்டமாக நினைப்பாங்க, பட் இது கஷ்டமே இல்லை. ரொம்ப ரொம்ப வெரி வெரி சிம்பிள். அதில் வந்து நம்ம கோதுமையில் இடியாப்பம் பண்ணலாம், ராகியில் பண்ணலாம், சிகப்பரிசி நம்ம சாதாரணமாக வெள்ளை அரிசி மாவுலேயும் பண்ணலாம். நான் இன்றைக்கி சிகப்பரிசியில் பண்ண போகிறேன், மற்றதெல்லாம் ஒன்று ஒன்று அப்புறம் நம்ம ஷோவில் பண்ண. இந்த மாவு வந்து நமக்கு ஸ்டோரில் கிடைக்குமா? ஸ்டோரில் கிடைக்கும், பட் அதை விட நம்ம ஊற வச்சு அரைக்கிறோம். ரெட் ரைஸும் கிடைக்குது, சிகப்பரிசியும் கிடைக்குது, பட் அதை விட நம்ம வந்து ஊற வச்சு காய வச்சு இந்த நார்மல் இடியாப்பம் மாவு பண்ணுற மெத்தடில் பண்ணோன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம ஒரு இட்லி தட்டை எடுத்துக்கிறோம். அதில் வந்து நான் ஏற்கனவே கொஞ்சம் லேட் ஆகிடக்கூடாது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கீழே ஊற்றி இட்லிக்கு எப்படி என்ன ப்ரொசீஜரோ அந்த மாதிரி தண்ணி தண்ணி சூடு பண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோமா? தேங்காய் எண்ணெய் சொல்லுங்கள் மதத்தை. ஜீவனம் தேங்காய் எண்ணெய், குவாலிட்டி ப்ராடக்ட் இன்சைட். இதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். அந்த சிலிக்கான் ப்ரஷ் இருந்தால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். துணியில் டிப் பண்ணி கூட அந்த இட்லி பாத்திரத்தை சும்மா கிரீஸ் பண்ணுறோம், ஆயிலில் கிரீஸ் பண்ணுறேன். ஒரு கப்பு இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எதை வேணால் மெஷருக்கு உங்கள் மெஷரிங் கப்பாக நீங்கள் ஒரு கிளாஸை டம்ளரில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எதாவது எந்த பொருள் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் ஒரு கப்பு இடியாப்பம் மாவுனா, நீங்கள் வறுக்காத இடியாப்பம் மாவுனா அதுக்கு ஈக்குவலாக ஒரு கப் மாவுனா ஒரு கப் தண்ணி போகும். ஆனால் வறுத்ததுன்னா அது கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அதனால் 1.5 கப்பு 2-2 கப்பு நீங்கள் வச்சுக்கோங்க, கொதிக்க வச்சுக்கோங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ அது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் கையில் ஓட்டாமல். அதனால் இப்போ நான் வந்து
ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தி இப்போ வறுத்த மாவுன்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தி செலவாகும். அதனால் இந்த பாருங்கள் தண்ணி வந்து சும்மா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். இந்த தண்ணியில் நான் தண்ணி ஒன்றரை கப்பு மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சும்மா ஒரு டீஸ்பூன் கோகோனட் ஆயில், இந்த இடியாப்பம்க்கு தேவையான உப்பு சும்மா லைட்டாக தான் போடுறேன், ஒரு ஸ்பூன் போடுறேன். இதிலேயே நம்ம ஆயில் விடுறோம். இந்த மிக்ஸ் பண்ணுறோம்ல, மிக்ஸ் பண்ணி நம்ம புடியும் போது அந்த ஸ்டிக்கினஸ் சாஃப்ட்னஸ் கொடுக்கும், ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கும், சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்காக சும்மா அந்த ஒரு பபிள் வரும்போது எடுத்து நம்ம அந்த மாவோடு சேர்த்து அதை கிளறிடுவோம். கண்டிப்பாக கையில் பண்ண முடியாது. நாம என்ன புளிஞ்சு என்னோட டேலண்ட்டை காட்டவா? இதை கொஞ்சம் அந்த இது பண்ணுவாங்க சொல்கிறாங்க. என்ன பண்ணுவோம்? சுடுதே ஷெஃப் சுடுது, அதனால தான் உங்கள் கையில் கொடுத்தாங்க. போடுங்க. ஓஹோ என்ன பண்ணுறீங்க, குத்துவேன் போடுங்க. இத தேங்காய் கொஞ்சம் கொஞ்சம் வைங்க. சில பேர் வந்து ஒரு ஒரு சுற்று சுற்றிட்டு நடுவில் கூட தேங்காய் வைப்பாங்க. பட் நான் வந்து ஒரு தடவை சுற்றுனேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். அதனால் முதல்ல வச்சுட்டு சுற்றி பிடிச்சிடுவேன் மொத்தமாக. டன். இப்போது இடியாப்பம் எப்போவுமே வந்து 5 to 7 minutes குக் ஆயிரும். அதனால் 7 minutes வச்சு சேஃபர் சைட், 7 minutes கரெக்டாக வச்சு எடுத்துருங்க. ஓகே, ஸோ தி இடியாப்பம் இஸ் ரெடி. வாவ், இந்தியன் நூடுல்ஸ் மாதிரி இருக்கு. பிளேட்டு கொடு. இப்போ வர இடியாப்பெல்லாம் மேக்ஸிமம் மெஷின் மேட் பண்ணுறாங்க. மெஷினில் போட்டு ரொம்ப தின்னாக இருக்கும். ஒரு இடியாப்பம் எடுத்தீங்கன்னா அது நம்ம சாப்பிட்ட மாதிரி ஃபீலே இருக்காது. இந்த இடியாப்பம் நம்ம இது வந்து நம்மளே செய்கிறது ஹோம்மேடுன்றதுனால இட் இஸ் வெரி ஹெல்த்தி, குட் ஃபார் யூ, குட் ஃபார் யுவர் ஸ்டமக். ஸோ இன்றைக்கி நம்ம கிரேஸ் கிச்சனில் அருமையான இரண்டு டிஷ்ஷஸ், சிகப்பரிசி இடியாப்பம் கரெக்டா, அண்ட் யம்மி மட்டன் ஸ்டூ பார்த்தோம், அண்ட் ரிச் ஸ்டூ. அது வந்து இந்த லைட் இடியாப்பமோடு சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போ பேபிமா சொல்கிறத சொல்லுவாங்க. ஆமாம், உங்களுக்கு எங்களோட ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட் பிஹைண்ட் யுவர் ஆஷ் சேனல். அண்ட் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. செஃப் நீங்கள் சொல்லுங்கள். முக்கியமாக இதை செஞ்ச ரெசிபியெல்லாம் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈஸ்டர்ன் மசாலா, அசல் மசாலாக்களின் அணிவகுப்பு பிரசன்ஸ் த கிரேஸ் கிச்சன் ஷோஸ் பவர் பை எத்தனிக் ஹெல்த் கேர் அண்ட் லா அலேகிரியா இன்டர்நேஷனல் டூர்ஸ் பிரைவேட் லிமிடெட்.